ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் போயிட்டுருக்கிற இந்த ப்ரைவசி பாலிசி பிரச்சனையால் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் கால் ரெண்டாக ஏதாவது ஆப்ஸ் வந்து தேடிட்டுருக்காங்க. அதில் நம்ம சேனலில் ஒரு வாட்ஸ்அப் விட சேஃபான ஒரு 5 ஆப் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுமானா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இந்தியாவில் நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க டெலிகிராம், இப்போ பாப்புலரான சிக்னல் ப்ரைவேட் மெசஞ்சர். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டுருக்காங்க. அதில் சிக்னல் ப்ரைவேட் மெசஞ்சர் வந்து இப்போ ரீசெண்டாக தான் பாப்புலர் ஆகிட்டே வருது. அதில் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது சேஃப்டி வைஸ் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுறது மூலிமா சிக்னல் ப்ரைவேட் மெசஞ்சர் கூட நீங்கள் ரொம்ப சேஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் சிக்னல் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க கூட வீடியோ வந்து பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதுக்கப்புறம் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சி நம்ம இருக்கலாம், லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிக்னல் ஆப் வெரிஃபை பண்ணி ஓப்பன் பண்ணது இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், வாட்ஸ்அப் கம்பேர் பண்ணும்போது சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ரைவசி வைஸ் கம்பேர் பண்ணும்போது சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து இந்த சிக்னல் ஆப்பில் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் முதல்ல பார்த்தோம்னா நீங்கள் இப்போ யாருக்காவது மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஹாய் அப்படின்னு அனுப்புறீங்க வச்சுக்கோங்க. ஸோ இங்கே சென்ட் பட்டன் இருக்குது. ஸோ இது லாங் ப்ரெஸ் பண்ணதும் ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இன்செக்யூர் எஸ்எம்எஸ், சிக்னல். இன்செக்யூர் எஸ்எம்எஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சிக்னல் ஆப் வந்து டிஃபால்ட் எஸ்எம்எஸ் ஆப்பை வந்து நீங்கள் அப்ரூவல் தாங்க அப்படி கேட்கும். ஸோ அதுக்கு நீங்கள் அப்ரூவல் தர வேண்டிய தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் சிக்னல் யூஸ் பண்ணி மட்டும் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் போதும். ஸோ இன்செக்யூர் எஸ்எம்எஸ் அப்படி இருக்கும்போது எங்கே தெரியும். ஸோ அந்த மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணும்போது நீங்கள் சேட் பண்ணியிருக்கிறது வந்து யாராவது ரீட் பண்ணணும்னு அந்த மாதிரி அவங்க நினச்சா கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால நீங்கள் சிக்னல் மூலியமாகவே எஸ்எம்எஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், மேலே வந்து இன்செக்யூர் எஸ்எம்எஸில் வந்து பண்ணாதீங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் பார்த்தோம்னா ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ப்ளர் பண்ணலாம். ஸோ இப்போ யாருக்காவது ஒரு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுவீங்க அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து உங்கள் ஃபேஸ் வந்துருக்கும், நிறைய பேர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ளர் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ளர் ஃபேஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டால் அங்கே இருக்கிற ஃபேஸ் எல்லாமே ப்ளர் ஆகிடும். இல்லைன்னா வேறு ஏதாவது திங்ஸ் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, கீழே ட்ரா எனிவேர் டு ப்ளர் அப்படி இருக்குது. ஸோ அது அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டாலே போதும், அந்த இடம் வந்து ப்ளர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு இந்த மீதி ஏதாவது எழுதணும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப சேஃப்டியான ஃபீச்சரே சொல்லிக்கலாம், நிறைய பேருக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், அந்த நேரத்தில் பேக்ரவுண்டில் ஏதாவது வேறு ஃபேஸஸ் இருக்கும், ஸோ அது வந்து தெரியாத மாதிரி பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ளர் ஆப்ஷன் வந்து அங்கேயும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்க முடியுது, நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிஸப்பியரிங் மெசேஜஸ். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க, இப்போ தான் நிறைய பேருக்கு வந்து அப்டேட் வந்துட்டுருக்கு. ஆனால் சிக்னல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராகவே இந்த ஃபீச்சர் வந்துருக்கு. ஸோ டிஸப்பியரிங் மெசேஜ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து நம்ம ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த டைம் ஆனதுக்கப்புறம் அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிலேட் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து அனுப்புகிறேன். ஸோ இது வந்து நான் 5 செகண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 5 செகண்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தானாக டிலேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 1 மினிட், 5 மினிட், 30 மினிட்ஸ், 1 ஹவர், 1 வீக் வரைக்கும் நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எது வரைக்கும் அந்த மெசேஜ் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் எப்போ டிலேட் ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி டிஸப்பியரிங் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா ப்ரைவசி, ப்ரைவசி போனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் லாக் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸ்க்ரீன் லாக் ஆப்ஷன் நார்மலாக இப்போ வாட்ஸ்அப்லேயும் இந்த ஃபீச்சர் வந்திருக்கு. ஸோ மொபைல் ஆன்ல இருக்கும்போதும் நம்ம இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா பாஸ்வேர்ட் வந்து தந்தால் அது வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் லாக் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரீன் லாக் இன்ஆக்டிவிட்டி டைம் அவுட், ஸோ மினிமம் வந்து 1 மினிட், ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்னல் ஆப் வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுமானா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கண்டிப்பாக தேவை. உடனே நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே வந்து பாருங்கள் லாக் சிக்னல் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ லாக் சிக்னல் நீங்கள் கிளிக் பண்ணதும் ஆப் வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் இல்லைன்னு பாஸ்வேர்டு இல்லாமல் அந்த ஆப் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ்அப்பில் இல்லாத இன்னொரு ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா இதே சேம் அந்த 3 டாட் கிளிக் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே ப்ரைவசி கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. பிளாக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இந்த ரீசென்ட் லிஸ்ட் அந்த இன்சைட் ஆப். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா உங்கள் சேட்ஸ் ஆகட்டும் இல்லை நீங்கள் யார் கூட சேட் பண்ணியிருப்பீங்களா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ தெரியாமல் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது மொபைல் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க சென்ட் பண்ணிக்கணும் நினச்சா
கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வந்து என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு விசிபிள் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் செக்யூரிட்டி எப்போ ஆஃப் பண்ணுறோமோ அப்போ தான் அது வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு மைனஸ் என்னன்னா அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் எடுக்க முடியாது, ஆனால் அவங்கக்கிட்ட ஃபோன் இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து ஃபோட்டோ வந்து பண்ணிக்கலாம். இதை விட இன்னொரு பெட்டர் ஃபீச்சர் என்னன்னா அந்த இன்னொரு ஆப்பில் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து இருக்கு. மற்றவங்க கூட இப்போ நம்ம சேட் பண்ணிட்டு இருப்போம், அவங்க வந்து நம்ம கூட பண்ண கன்வர்சேஷன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, நாம் சென்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து அவங்களுடைய கேலரியில் வந்து சேவ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஈஸியாக ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம், பார்க்கலாம் எந்த அளவுக்கு யூஸ் இருக்கு அப்படின்னு தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சேஃப்டி வைஸ் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபெசிலிட்டியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அதுக்கடுத்து இன்காக்னிட்டோ கீபோர்டு இருக்குது. ஸோ இன்காக்னிட்டோ கீபோர்டு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம மெசேஜ் டைப் பண்ணிருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கீபோர்டில் வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து சேவ் ஆகிடும். ஸோ வேர்ட்ஸ் வந்து சேவ் ஆனதுக்கப்புறம் என்னாகும், மறுபடியும் நம்ம சும்மா அப்படி டைப் பண்ணாலே ஃபஸ்ட் லெட்டர் என்ட்ரி பண்ணதும் மேலே வந்து அந்த வேர்டு வந்து வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த இன்காக்னிட்டோ கீபோர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா சேம் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அப்படி இருக்குது. ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிக்கிட்டால் இங்கே கீப் மெசேஜஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார் எவர் 1 year 6 months 30 days அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ கீப் மெசேஜ் அப்படின்னா மெசேஜஸ் வந்து இப்போ ஒருத்தர் கூட சேட் பண்ணுவீங்க, ஸோ ஃபார் எவர் அப்படின்னு கொடுத்துட்டா அதில் அந்த மெசேஜஸ் வந்து நீங்களாக டிலீட் பண்ணுற வரைக்கும் லைஃப் லாங் அப்படியே இருக்கும். ஸோ இந்த நீங்கள் 1 year செலக்ட் பண்ணிக்கிட்டால் இப்போ நீங்கள் சேட் பண்ணுறீங்கன்னா இந்த நாள் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இயர் அந்த மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். ஸோ நீங்கள் டிலீட் பண்ணலனாலும் அதே மாதிரி 30 days டிலீட் ஆகணுமா 6 months டிலீட் ஆகணுமா அதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டோரேஜ்லேயே பார்த்தோம்னா கன்வர்சேஷன் லென்த் லிமிட். இப்போ நீங்கள் ஒருத்தர் கூட சேட் பண்ணுவீங்க, அந்த சேட் வந்து 5000 SMS ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் சேட் பண்ணும்போது கீழே இருக்கிற மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ 5000 வரைக்கும் அது வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 100 SMS இல்லைனா 500 SMS இல்லைனா கஸ்டம் நீங்கள் தேவையான மெசேஜஸ் வந்து நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 10 SMS அப்படின்னு வச்சுக்கோங்க, 10 செலக்ட் பண்ணிட்டா 10 ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் மேலே டைப் பண்ண. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சராக இங்கே தெரியுது. சில பேர் வந்து கம்மியான ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஸ்டோரேஜ் கீழே பார்த்தோம்னா லிங்க் டிவைசஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க, இன்னொரு 1 or 2 months வந்து அங்கே வந்துடும். ஆனால் சிக்னல் ஆப்பில் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் என்னன்னா மொபைலில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வெப் வெர்ஷன் இல்லைன்னா உங்ககிட்ட டேப்லெட் லேப்டாப் இருக்குன்னா அதில் இருக்கிற கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சிக்னல் ஆப்பில் என்னென்ன சேட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் டெஸ்க்டாப்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரமாக வாட்ஸ்அப்லேயும் வரப்போகுது, அது வரைக்கும் வாட்ஸ்அப் இருக்குமா இருக்கா தெரியாது. அடுத்த ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் ப்ரைவசிக்குள்ளே போனீங்கன்னா ஸோ நீங்கள் சிக்னல் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு பின் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க, 4 digits வந்து ஒரு பின் வந்து தந்திருப்பீங்க. அந்த பின் வந்து மற்ற டிவைசஸில் இன்ஸ்டால் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக பின் ரிமைண்டர்ஸ் இருக்குது. ஒரு மொபைலில் வந்து சிக்னல் ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 6 months 1 year வந்து அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணல இன்ஸ்டால் பண்ணல யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சப்போஸ் வேறு மொபைல் வந்து 1 year கழிச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பின் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்காக அப்போ ஞாபகம் இருக்குமோ இருக்காது தெரியாது, அதுக்காக பின் ரிமைண்டர்ஸ் அப்படி கொடுத்துட்டா இது வந்து ஒரு 2 days வந்து உங்களுக்கு ரிமைண்டர் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் பின் நம்பர் ஞாபகம் இருக்கா, ஒரு வாட்டி டைப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு இது வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பின் நம்பர் மறக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பின் வந்து தேவை, பின் இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடும் 7 days. 7 days வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அதனால இங்கே என்ட்ரி பண்ணுற பின் வந்து நீங்கள் மறக்காமல் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே சேட்டிங்கில் வந்து அப்போலேருந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து பார்க்கலாம், நோட் டு செல்ஃப் அண்ட்டு. ஸோ இது வந்து நமக்காக ஒரு ஆப்ஷன் வந்து கான்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா வேறு யாருக்காவது இப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்பணும், ஒரு லாங் மெசேஜ் அனுப்பணும் வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட் இங்கே வந்து டைப் பண்ணி அந்த மெசேஜ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே காப்பி பண்ணி அங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கான தேவைக்காக இந்த ஃபீச்சர் வந்து இதில் வந்துருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கிடையாது. லாஸ்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து சில டைமில் யூஸ் ஆகலாம், சிக்னல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ நான் ஃபுல் அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணணும், அக்கௌண்ட் மொத்தமாக டிலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேம் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போங்க, கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அட்வான்ஸ்டு ஆப்ஷன் போயிட்டால் கீழே டிலீட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ டிலீட் அக்கௌண்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணதும் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகிடும். ஸோ மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா புதுசாக நீங்கள் லாகின் பண்ணாதான் முடியும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் டிலீட் பண்ணணும்னா இந்த அட்வான்ஸ் செட்டிங்கில் வந்து நீங்கள் டிலீட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் சிக்னல் ப்ரைவேட் மெசேஞ்சர் மூலமாக யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சேஃபாக ப்ரைவசியாக வந்து நீங்கள் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பனாக இல்லாமல் நமக்கு மட்டும் தேவையான மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ புதுசாக வந்து சிக்னல் ப்ரைவேட் மெசேஞ்சர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு மேபி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரியாமல் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்க்காக நம்ம யூனிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக் கூட அடுத்த சந்திக்கிற அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ்.